காலைதோறும் புதியவை. வேதங்களில் இயேசு கிறிஸ்து. நவம்பர் 20. இந்த சன்னதிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும். சங்கீதம் 71:18. வேதங்களில் கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனங்களாக எழுதப்பட்டுள்ள அநேக உண்மைகளை இன்று தெரிந்து கொள்வோம். ரிக்வேதம். ரிக்வேதம் 335:1 மாட்டுத் தொழுவத்தில் பிறப்பார். 10:21 இரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு இல்லை. 10:9 பலியாகும் அந்த பரிகாரி முட்களால் ஆன கிரீடத்தை சூட வேண்டும். 10:125 உலகை உருவாக்கி அனைத்து உயிர்களையும் ஆளும் அந்த இறைவன் பாவத்தில் அழியும் மனிதர்களை மீட்க உலகத்தில் வந்தார். யஜூர்வேதம். யஜூர்வேதம் 33:32 சிலை நிறுத்தவும் அதை வழிபடவும் கூடாது. சாம வேதம் பகுதி 2. தாண்டியா மகா பிரமாணம் இறைவனே, மக்களை ஆளும் மன்னர், அவர் தமது உடலை மக்களுக்கான பலியாக கொடுப்பார், அப்போது அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதர்வண வேதம் 13:3-4 குமாரன் கொடுக்கப்பட்டார். நமது வேதாகமத்தில் அப்போஸ்தலர் 4:4 வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. இன்னும் இயேசுவை அறியாத கூட்டங்கள் உலகத்தில் கோடி உண்டு. ஓடி அறிவிக்க நமக்கோர் பொறுப்புண்டு. அவர்கள் சிந்தனையை தூண்ட செய்ய வேண்டுவதே இப்பொழுது நம் வேலையாய் இருக்கிறது. நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு என்று 1 தீமோத்தேயு 4:13 வாசிக்கிறோம். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்கிற கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனையில்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ரோமர் 12:7-8. அன்பானவர்களே, நமது சகோதரர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள ஒன்றாக சேர்ந்தும் ஊழியம் செய்வோம். ஆண்டவரது ஆசியை பெறுவோம். ஜெபம். இயேசுவே, பவுலை போல நாங்களும் உலகத்தை கலக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன்.